ஹலோ சுட்டீஸ், இன்று ஒரு அத்திச்சூடி பகுதியில் யோகாம்பாள். அடுத்து 19வது அத்திச்சூடி. இணக்கம் அறிந்து இணங்கு. அது என்ன இணக்கம் அறிந்து இணங்கு அப்படின்னா, இப்போ நம்ம பக்கத்தில் நமக்கு இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குணத்தில் இருப்பாங்க. இப்போ நம்மளை மாதிரியே நம்ம ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி வித்தியாசமாக இருப்பாங்க. சரி, எப்படி நாம் வந்து நட்பு கொள்ளணும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், அவங்க குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பழகி பார்க்கணும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டே இருக்கும்போது கீழே என்ன கிடக்கோ அந்த பொருளையே யாரில் எடுத்துக்கலாம், நீ நானும் எடுத்துன்னு போய் இதை செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ஃப்ரெண்டை பற்றி. ஓ, இந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம பழகக்கூடாது அப்படின்னு நாமளே என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து தள்ளி வந்துடும். இதைத்தான் அவை சொல்கிறா, நம்ம ஒருத்தரோடு நட்பு கொள்ளணும்னா அவங்க நல்ல குணம் உள்ளவங்களா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்த்து நல்லவங்களாக இருக்கிறவங்களோட நாம் நட்பு கொள்ள வேண்டும். அப்பொழுதான் நமக்கும் என்ன வரும், பாசிட்டிவ் நல்ல ஒழுக்கங்கள் நம்மிடையே இருக்கும். அதனால் இணக்கம் அறிந்து யாரோடு நட்பு கொள்ள வேண்டுமோ, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். என்ன சுட்டீஸ், செய்வீங்களா? நன்றி.